அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, 3 நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வேலை பதிவின் காரணமாக கடந்த 3 நாட்களாக நமது சேனலில் எந்த ஆடியோ பதிவும் வரல. இந்த ஆடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 சகோதரிகளின் பூஜை அறை நிறைகுறை ஆலோசனைகளை சொல்லலான்னு இந்த ஆடியோ பதிவு, பாகம் 54. பூஜை அறை எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் தெய்வத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அன்பானவர்களே, 29ஆம் தேதிக்குள் ஆர்டர் செய்கிற அனைவருக்கும் 600 ரூபாய் மதிப்புள்ள பிள்ளையார் சங்கம் ஒன்று அன்பு பரிசாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் 29ஆம் தேதிக்குள் பணம் செலுத்தி யாரெல்லாம் பொருள் வாங்குறீங்களோ 1000 ரூபாய்க்கு மேலே எல்லாருக்கும் அந்த பிள்ளையார் சங்கம் தரப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கொரியர் வந்து 2 அல்லது 3 நாட்கள் கழித்து தான் வைக்க முடியும். புயலின் காரணமாக கொரியர் ஆஃபீஸ் கொஞ்சம் செயல்படாமல் இருக்குது. அன்பு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது சகோதரியின் பூஜை அறையை பார்ப்போம். படங்களுக்கு பொட்டு இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். நேர்த்தியாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. படங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி தெரியுது. படங்கள் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. விளக்குக்கு மாலை போட்டிருக்கிறது, விளக்குக்கு பொட்டு வச்சிருக்கிறது, இதெல்லாம் பார்க்க அழகாக இருக்குது. சிலைகள், பித்தளை சிலைகள் நிறைய இருக்குது. இந்த சிலைகளுக்கு முறையாக அபிஷேகங்கள் செய்து கொள்ளுங்கள். மயிலருக்கு வச்சிருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. வெள்ளருக்கு விநாயகர் இந்த வீட்டு பூஜைகளில் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். தெய்வீக கலசம் இருக்கான்னு பார்க்கலாம். குன்றின் மணிகள் வச்சுருக்கீங்க, நல்லாயிருக்கு. கலசம் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கலசம் தான் நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்காங்க. வடம்புரி சங்க பாருங்கள், அழகாக தட்டு போட்டு வச்சுருக்காங்க. கண்ணாடி வச்சுருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு, நல்லாயிருக்கு. அந்த வடம்புரி சங்கில் வந்து தண்ணீர், தினமும் ஒரு சொட்டு தண்ணீர் விட்டு தொட்டு கும்பிடுங்க. விளக்குகள் எத்தனை இருந்தாலும் சரி, ஒற்றைப்படை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பூஜை பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு, சிம்பிளாக இருந்தாலும் நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? அந்த சிலைகளுக்கு முறையாக பூஜைகள் செய்து கொள்ளுங்கள், அபிஷேகங்கள் செய்து கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பித்தளை சிலை வைக்கிறது பேசல, அபிஷேகம் முறையாக செய்யணும். அடுத்த சகோதரியின் பூஜை பார்ப்போம். இந்த பூஜை வீடியோ வந்து விளக்கு வெளிச்சத்தில் எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. விளக்கு வெளிச்சத்தில் மங்களகரமாக இருக்குது. வேல் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. தீபங்கள் ஒற்றைப்படையில் இருக்கட்டுமா, அது கொஞ்சம் கவனம் பண்ணிக்கோங்க. தீபங்கள் ஒற்றைப்படையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வெள்ளருக்கு விநாயகர் வச்சுருக்காங்க, நல்லது. கலசம் வச்சுருக்காங்க, நல்லது. கலசத்துக்கு முன்னாடி ஸ்ரீசக்கரம் இருக்குங்களா? ஸ்ரீசக்கரம் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வெள்ளருக்கு விநாயகர் அவசியம் இந்த வீட்டில் இருக்கணும். ஆக்ரோஷமான தெய்வங்களுடைய படங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வெள்ளருக்கு விநாயகர் அந்த படங்களுக்கு முன்னால் வைக்கணும். அந்த வெள்ளருக்கு விநாயகரை அந்த படத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்கம்மா. அம்பாள் படத்துக்கு முன்னால் வச்சுக்கோங்க. படங்களுக்கு பொட்டு நல்லா வச்சுருக்காங்கம்மா, பார்க்க நல்லா இருக்குது. சுவாமி படத்துக்கு ஜபமாலை போட்டிருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு. விளக்கு வெளிச்சத்தில் இடங்க நம்ம சொன்னதும் இந்த சகோதரி சரியாக செஞ்சுருக்காங்க. விளக்குக்கு அழகாக பூ வச்சுருக்காங்க, பொட்டு வச்சுருக்காங்க, கோமதி சக்கரங்கள் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன், நல்லா இருக்குது பார்ப்பதற்கு. கோமதி சக்கரம் வச்சுருக்க நல்ல அமைப்பு. சங்கு முடிஞ்சளவுக்கு உள்ளங்க அடக்கமான சிறிய சங்கு வைங்க, பெரிய சங்கு பூஜையில் வைக்காதீங்க. சரியாக தெளிவாக தெரில, ஆனால் நல்லா இருக்குது. இந்த பூஜை அறை பார்த்த வகையில் நல்லா இருக்குது. அடுத்த சகோதரின் பூஜை அறை பார்ப்போம். அடுத்த சகோதரின் பூஜை அறை பித்தளை சிலைகள் வச்சுருக்கவங்க கவனம். பித்தளை சிலைக்கு கண்டிப்பாக அபிஷேக ஆராதனைகள் செய்யாமல் வைக்காதீங்க, அதனால் நிச்சயமாக எதிர்விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. விளக்குக்கு பொட்டு வச்சுருக்க நேர்த்தியாக இருக்குது. தர்பைப்பூல் வச்சுருக்கிறது நல்லா இருக்குது, தர்பைப்பூல் வச்சுருக்கிறது நல்லா இருக்குது. மயிலருக்கு வச்சுருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. தட்சிணாமூர்த்தி படம் வச்சுருக்கீங்க, வெள்ளருக்கு விநாயகர் அவசியம் இந்த பூஜை அறையில் இருக்கணும். சுவாமி படத்துக்கு ஜபமாலை மாட்டி வைக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. சுவாமி படத்துக்கு ஜபமாலை மாட்டி வைக்கிறதும் ஒரு நல்ல அமைப்பு. பெருமாள் தாயாரோடு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு. இந்த மாதிரி படங்களை வைக்கிறது ரொம்ப நல்லது. கோமதி சக்கரத்தை வெறும் தட்டில் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கக்கூடாது. கலசம் வச்சுருக்கிறது நல்ல அமைப்பு. சக்கரம் முன்னால் வச்சுருக்கிறது நல்ல அமைப்பு. கோமதி சக்கரத்தை வெறும் தட்டில் இப்படி வைக்காதீங்க, எந்த விதமான பயன்களும் கிடையாது.
அதற்குன்னு ஒரு சிகப்பு துணி அது மேல பச்சரிசி பரப்பி வைக்கிறது நல்லது. இந்த சகோதரி முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக பொருட்களை வாங்கி வைங்க, முறையா பூஜைகள் சிலைக்கு முறையா பூஜைகள் பண்ணுங்க, கோமதி சக்கரத்தை சிகப்பு துணி மேல வைங்க. அடுத்த சகோதரின் பூஜை பார்ப்போம். அடுத்த சகோதரின் பூஜை பார்க்க எளிமையா இருக்கு, நல்லா இருக்கு. இரண்டு பக்கம் மயிலறகு வச்சிருக்கிறது நல்ல அமைப்பு. கீழே கலசம் வச்சிருக்கீங்க நல்லது. கலசத்துக்கு முன்னால ஒரு ஸ்ரீ சக்கரம் வைங்க. இந்த கலசத்துக்கு முன்னால ஸ்ரீ சக்கரம் வச்சா இன்னும் நல்லா இருக்கும். கலசம் நல்லா இருக்குமா? கலசம் நல்லா இருக்கு. விளக்கு அருமையா இருக்கு. பீங்கான் பொம்மைகளுக்கு முக்கியத்துவம் தராதிங்க. பீங்கான் பொம்மைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா இருக்கு. விளக்குக்கு பொட்டு வைக்கிறது ஒரு அழகு. விநாயகர் அழகா இருக்காரு. பொம்மைகள் வச்சிருக்காங்க, மரப்பாச்சி பொம்மைகள் வைக்கலாம், தவறு கிடையாது. அந்த தட்டில் இருக்கிறது என்னதுமா ஒரு வச்சுருக்கீங்க தட்டில், அது என்னன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க வாட்ஸ்அப் மூலமாக. கண்ணாடி வச்சுருக்க நல்ல அமைப்பு, படம் நீட்டாக இருக்குது, பூ அலங்காரம் நல்லா இருக்குது. முடிந்தளவுக்கு ஆன்மீக பொருட்கள், சாலகிராமம், சாலிகிராமம், சோபிகள், சிப்பிகள், ஸ்படிக லிங்கம், ஸ்படிக மேறு அல்லது பித்தளை மேறு, வெள்ளருக்கு குச்சி, இந்த மாதிரி ஆன்மீக பொருட்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். முடிஞ்சளவுக்கு ஆன்மீக பொருட்கள் வாங்கி வைங்க. இந்த வெள்ளர் குச்சி இருக்குன்னு நினைக்காது. வெள்ளர் குச்சி தர்பை போய் நல்லாயிருக்கு. தர்பை பூல் வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு. நல்லாயிருக்குமா அந்த பூஜை? நல்லாயிருக்குமா? அடுத்த சகோதரன் பூஜை பார்க்கலாம். பரவாயில்ல, இன்றைக்கி ஓரளவுக்கு பூஜை எல்லாமே நல்லா தான் இருக்குது. அடுத்த சகோதரன் பூஜை கலசம், கலசத்துக்கு மேலே ஒரு மாலை போட்டிருக்கீங்க நல்லா இருக்குது. முன்னால் ஒரு ஸ்ரீ சக்கரம் வச்சுக்கோங்க இன்னும் நல்லாயிருக்கும். படங்கள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. குபேர் எந்திரத்தை இப்படி கீழே வரைஞ்சி வைக்க சொல்லி யார் சொன்னாங்கன்னு தெரியல. இதனால் எந்த பலனும் கிடையாது சகோதரி. குபேர் எந்திரத்தை இப்படி கீழே வரைஞ்சி சொல்லி யார் சொன்னாங்க? அப்படி ஏதாவது பூஜைக்கு வரைஞ்சிங்கன்னா அதை உடனே இது பண்ணிடணும், அப்படியே வச்சுருக்க வேண்டியதில்லை. வடம்புரி சங்கு பெருசாக இருக்குது, கொஞ்சம் சின்னதாக வாங்கி வைங்க. அதுக்குள்ளே செல்ஃபோனை திருப்பிட்டாங்க குறுக்க. சொம்பு ஒன்று வச்சுருக்கீங்க, அது எதுக்கு? படங்கள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, சிலைகள் ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் சுமார் தான் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சக்கரத்தை எடுத்துருங்கம்மா. அடுத்த சகோதரின் பூஜை விளக்கு ஒளி பாருங்கள், அருமையாக இருக்குது. விளக்கு ஒளி பார்ப்பதற்கு அற்புதமாக உள்ளது. ஒற்றைப்படையில் இருக்கிறது ரொம்ப அவசியம். கலசம் அழகு, அழகு ஸ்ரீசக்கரம் அழகு, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சுவாமி படத்துக்கு மாலை போட்டிருக்கீங்க, அது என்ன மாலைன்னு தெரியப்படுத்துங்க. இந்த சகோதரி நீங்கள் அந்த சுவாமி படத்துக்கு போட்டிருக்க மாலை என்ன மாலைன்னு சொல்லுங்க. பெருமாள் வச்சுருக்கீங்க நல்லா இருக்குது. முடிஞ்சளவுக்கு தாயாரோடு வைங்க. கண்ணாடி வச்சுருக்கீங்க, மயிலறகு வச்சுருக்கீங்க, ஓகே தான். சாமி படத்துக்கு பொட்டு வச்சுருக்கிறது அழகாக இருக்குது, பூ வச்சுருக்கிறது நல்லா இருக்குமா? வெள்ளருக்கு விநாயகர் ஒன்று வாங்கி வைங்கம்மா. வளமரி சங்கு எல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. வளமரி சங்கு, கோமதி சக்கரம், இது போன்ற ஆன்மீக பொருட்களை வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த பூஜையில் சின்ன சின்ன சீரியல் லைட் மாதிரி போடுறது அதை அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி சின்ன சின்ன சீரியல் லைட்லாம் போடாதீங்க. பூஜையறை விளக்கு ஒளியில் அழகாக பிரகாசமாக இருந்தாலே போதுமானது. அதுதான் தெய்வீக கடாட்சமும் கூட. இது அலங்காரம் பண்ண சொல்லுது வேடிக்கை வைக்க வேடிக்கையாக இருக்கக்கூடிய இடம் கிடையாது பூஜையறை. அதனால் சீரியல் லைட்லாம் வேண்டாம். அடுத்த சகோதரியின் பூஜையறை. பூஜரியில் நிறைய பொருட்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த சின்ன சின்ன டப்பா இதெல்லாம் எடுத்துருங்க பாருங்கள். நிறைய பொருட்கள் ஒரு மாதிரி அடப்பாசனமாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த பூஜை செல்ஃப். எனக்கு இந்த பூஜையில் வந்து என்னமோ ஒரு அடப்பாசனமாக இருக்கிற மாதிரி தெரியுது, எதுவும் கிளியராக எனக்கு தெரியல. ஒரு மாதிரி அடப்பாசனமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த பூஜையை பார்ப்போம். அடுத்த பூஜையை சுவாமி படங்கள் குறைவாக தான் இருக்கு. சுவாமி படங்கள் குறைவாக இருக்கு. சுவாமி படங்களை தவிர இந்த பூஜையில் வேறு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே.
முருகர் நல்லா இருக்காரு, உண்டியல் பூஜரியில் வைக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது வேண்டுதலுக்காக வச்சுருந்தா கூட இருக்கட்டும், சேமிக்கிறதுக்காக இருந்தால் அது வேண்டாம். சாமி படங்களை தவிர இந்த பூஜரியில் வேறு ஒன்றுமே இல்லைங்க. சாமி படம் இருக்குதுமா, சாமி படம் நல்லாயிருக்கு, மற்றபடி தெய்வீக கடாட்சமாக இருக்கனா இல்லை, ஒரு கலசம் கூட இல்லை இந்த பூஜரியில். அடுத்த சகோதரி பூஜரி பார்ப்போம். இது வந்து ஒரு வெளிநாட்டு சகோதரர், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார், அவருடைய பூஜரி இது. தெய்வீகமாக இருக்குது பார்ப்பதற்கு, உள்ளே போனால் தான் தெரியும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. தெய்வீக அம்சமாக இருக்குது பார்ப்பதற்கு. பூஜை அறை ரொம்ப சிரத்தை எடுத்து வச்சிருக்காரு நினைக்கிறேன். இங்கே ஒரு பீரோ வச்சுருக்கீங்க, அந்த பீரோவில் ஒன்லி பூஜை ஐட்டங்கள் மட்டும் இருந்தால் ஓகே. இந்த மாதிரி சீரியல்லாம் வேண்டாங்க, மினுமினுக்கிற லைட்டு வைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூஜையறை என்பது தெய்வம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், வேடிக்கை பார்க்க வேண்டிய இடம் அல்ல. தெய்வீகம் கண்ணாடி இருக்கிறது நல்லாயிருக்கு. சுவாமி படங்கள் நேர்த்தியாக இடைவேளை விட்டு வச்சுருக்கீங்க, அதுவும் நல்லாயிருக்கு. சுவாமி படங்கள் நேர்த்தியாக இடைவேளை விட்டு வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு. வாங்க வாங்க கீழே வாங்க. இது தெய்வீக கலசம்னு நினைக்கிறேன், அம்மன் முகம் வச்சு வச்சுருக்கீங்க. இந்த பூஜரியில் வெள்ளருக்கு விநாயகர் கண்டிப்பாக இருக்கணும். ஆக்ரோஷ தெய்வங்களினுடைய படங்கள் இருந்துச்சுன்னா அதற்கு முன்னால் வெள்ளருக்கு விநாயகர் வைக்கணும், அது மிஸ்ஸிங்னு நினைக்கிறேன். இதில் இல்லை இந்த பூஜரியில், வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வைங்க. இது கலச தேங்காய், கலசம் வந்து ஏன் வெறும் இதில் வச்சுருக்கீங்க? கலசத்துக்கு பீடம் எங்கே? இந்த கலசம் வச்சுருக்கீங்க இல்லையா வலது பக்கம், அந்த கலசம் வெறும் இதில் வச்சுருக்கீங்க, அப்படி வைக்கக்கூடாது. தட்டு, அது மேலே சிகப்பு துணி, அது மேலே பச்சரிசி போட்டு வைக்கணும். அந்த மாதிரி கலசம் இருக்கக்கூடாதுங்க. கலசம் இருக்கலாம், அது கீழே இருக்கிறத அது தட்டு போட்டு வைங்க. தெய்வீக அம்சம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது இந்த பூஜை அறையில். அடுத்த சகோதரன் பார்ப்போம். அடுத்த சகோதரி பூஜை அறை கலசம் மட்ட தேங்காய் வச்சு வச்சுருக்காங்க. மட்ட தேங்காய்னா அது கலசத்தை நார் முழுசாக உரிக்காத தேங்காய், மட்டையோடு வைக்கிற தேங்காய் கிடையாது. அது நல்லாயிருக்கு, கலசம் நல்லாயிருக்கு, விளக்கொலி நல்லாயிருக்கு, சுவாமி படங்களுக்கு பொட்டு வச்சுருக்கிறது அழகாக இருக்குது. சுவாமி படங்களுக்கு பொட்டு வச்சுருக்கிறது நல்லாயிருக்கு. இந்த ஒரு கலசம், இந்த ஒரு கலசம் பார்க்க அம்சமாக இருக்குது பாருங்க. கலசம்தாங்க, கலசம் என்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒவ்வொரு வீட்டு பூஜையிலும். இது நம்ம பல வருடமாக நம்ம சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். கலசம் ஒன்று இருந்தால் வேறு எந்த சாமி படமே இல்லை, வெறும் கலசம் மட்டும் இருந்தால் போதும், கண்டிப்பாக அங்கே தெய்வீக கட்சமாக இருக்கும். இது அனுபவத்தில் சொல்கிறேங்க, இது அனுபவத்தில் சொல்கிறேன். சூலாயுதம் வச்சுருக்கீங்க, நல்லாயிருக்கு. வலம்புரி சங்கு இவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க, சிறியது வைங்க. அன்னபூர்ணி சிலைக்கு அபிஷேகங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா? அது முறையாக பண்ணுங்கள். விளக்குக்கு பொட்டு வச்சுருக்கிறது நல்லா இருக்குது. வேல் வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. எங்கே கண்ணாடியில் இருக்கிற மாதிரி தெரியலையே பூஜரியில். பூஜரி நல்லா இருக்குமா? கண்ணாடி வச்சுக்கோங்க, கண்ணாடி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குமா அந்த பூஜரி? நல்லாயிருக்கு. அன்பானவர்களே, பூஜை அறையை முடிஞ்சளவுக்கு நல்லா வைங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த பூஜை அறையில் ஓரளவுக்கு எல்லாமே பரவாயில்ல. அந்த வெளிநாட்டு சகோதர பூஜை அறையை மட்டும் ஒரு சில கரெக்ஷன்ஸ் சொல்லியிருக்கேன், மற்ற பூஜை அறையில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான். இதில் ஒரு பூஜை அறை மட்டும் திருப்தி இல்லைன்னு சொல்லியிருந்தேன், மற்றபடி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அன்பானவர்களே, 29ஆம் தேதிக்குள் எங்களிடம் ஆன்மீக பொருட்கள் வாங்கும் அனைவருக்கும், அதாவது தினமுறு மந்திரம் புத்தகத்தை தவிர அனைவருக்கும் 600 ரூபாய் மதிப்பில் ஒரு பிள்ளையார் சங்க அன்பு பரிசாக வழங்கப்படும் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன். மழையின் காரணமாக கொரியர் 1-2 நாட்கள் கழித்து தான் வைக்கப் போகின்றோம், என கொரியர் ஆஃபீஸ் செயல்படலை. அதனால் பொருட்கள் ஆர்டர் பண்ணியிருக்கவங்க விரைவில் வந்து சேரும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சகவி தீபம் ஏற்றணுங்கிறவங்களுக்கு எந்தெந்த தேதியில் ஏற்றலாம், எந்தெந்த திதியில் ஏற்றலாம்னு ஒரு தனி அடைய போகிறேன். ஏன்னா கார்த்திகை தீபத்திலேருந்து ஏற்ற சொல்லியிருந்தேன், பலருக்கு அந்த பஞ்சகை விளக்கு போய் சேர்ந்திருக்காது, வாங்கியிருக்க முடியாது இந்த மழையின் காரணமாக. அதனால் மாற்று தேதிகள், எந்தெந்த தேதியிலேருந்து பஞ்சகவி தீபம் போட ஆரம்பிக்கலாங்கிற ஆடியோ அடுத்து நம்ம சேனலில் வரும். அந்த தேதியில் ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து பஞ்சகவி தீபம் போட்டு முப்பெரும் தேவரின் அருளையும் மகாவிஷ்ணுவின் அருளையும் பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வேறு எந்த ஆன்மீக பொருள் வேணாலும் ஆனந்தொலி .com அப்படிங்கிற ஆன்லைன் சைட்டை பெற்றுக்கொள்ளலாம், அல்லது வாட்ஸ்அப் என்னான 99
அனுப்புங்கள். அன்பு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும்.